நேற்று எட்டு வயது சிறுமியை முப்பத்தி நாலு வயது குடிகாரன் ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் உள்ள கல்புர்கி என்ற கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு வயது தான் எல்லப்பா பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியிடம் என்னுடன் வந்தால் சாக்லேட் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி அழைத்து சென்றுள்ளான் சாக்லேட் ஆசையால் அந்த நபரின் பின்னால் சிறுமி சென்றபோது ஒரு புதர் மறைவில் எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் செய்துள்ளான் எல்லப்பா இந்நிலையில்தான் பள்ளிக்கு சென்ற சிறுமி இன்னும் வீடு திரும்பவில்லை என்று பெற்றோர்கள் பதவி அடித்து பள்ளிக்கு சென்றபோதுதான் அன்றைய தினம் அந்த சிறுமி பள்ளிக்கே வரவில்லை என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியின் பெற்றோர்கள் உடனடியாக காவல்துறையிலும் புகார் அளித்தனர் காவல்துறையினர் இது குறித்து உடனடியாக விசாரணை தொடங்கிய நிலையில்தான் அந்த பகுதியின் பல இடங்களில் தேடியபோது புதர் ஒன்றின் மறைவில் சிறுமியின் உடைகள் இருந்ததை கண்டுபிடித்தனர் மேலும் அதன் அருகிலேயே ஒரு ஆணின் உள்ளாடையும் இருந்தது இதனையடுத்து மீண்டும் அந்த பகுதியை தேடியபோது சிறுமியின் உடலும் கைப்பற்றப்பட்டது இது குறித்து நடந்த விசாரணையின் போதுதான் எல்லப்பா என்பவர்தான் சிறுமியை அழைத்து சென்றதை பார்த்ததாக சிலரும் கூறினர் தான் எல்லப்பாவின் வீட்டுக்கு சென்ற போலீசார் விசாரணை செய்த போது எல்லப்பா முழு போதையில் இருந்தான் அவரிடம் நடந்திய விசாரணையில் சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக சொல்லி நான் தான் சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்பொணுவை செய்து கொலை செய்தேன் என்றும் வாக்குமூலம் கொடுத்தான் இதையடுத்து எல்லப்பாவை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டான் பெண்கள் மீதும் சிறுமிகள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்வது என்றுதான் முடிவுக்கு வருமோ என சமூக ஆர்வலர்களும் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி